வீக்கெண்ட் ஹண்ட்டுக்கு நம்ம போன இடங்கன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்க குனாஃபா ஹவுஸ்ன்ற இந்த கடைக்கு தாங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் குனாஃபா சாப்பிட்டு சாப்பிட்டு என்னை டெம்ப் பண்ணதுனால இங்கே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். உள்ளே போகும்போதே அவர் கொசு அடிச்சுட்டு இருந்தார் போல இருக்கு. கதவு திறக்கும் போதே இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவங்களோட பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் குனாஃபாஸ் அதெல்லாம் வந்து மேலே மாட்டி வச்சுருந்தாங்க. அவங்களோட மெனு கார்டை வந்து நாங்கள் பார்த்தோம். குனாஃபா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 240, ஸ்டார்டிங் ரேட்டு 240 தான் அங்கே. அந்த மாதிரி நிறைய குனாஃபாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக நீட்டாக இருந்தது. அட் அ டைம் ஒரு 8 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஆம்பியன்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு பெஸ்ட்டான குனாஃபாஸ் எதாவது நீங்களே கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்ட ஒரு மேட்டர் தான் இந்த நியூட்டலா நட்டலா வாட் எவர் இட் இஸ் அந்த குனாஃபா. சரி இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி டெம்ட்டிங்காக ஊற்றலான்னு பார்த்தா அது ஃபன் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு அவ்வளோ டெம்ட்டிங்காலாம் ஊற்ற தெரியாது. அதுக்கப்புறமா இருக்கிற சிறப்பை எடுத்து மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி தூவ விட்டு அதுக்கப்புறமா அந்த குனாஃபாவை கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தோம். அதை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா டெம்ட்டிங்காக வா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஒரு ரெண்டு பைட்டு போனோன்னு செம்ம இனிப்புங்க. ஸோ இனிப்பு லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இது ஒரு பிக் ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு இனிப்பே பிடிக்காதுப்பா, எனக்கு ஒரே சொத்த பல்லுப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு 2-3 பைட்டுக்கு மேலே நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ இனிப்பாக இருந்தது, பயங்கரமாக திகட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த டெம்ட்டிங்காக நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண இது வந்து ஒரு 400 rupees ஆச்சு. ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தப்பில்லையே அப்படின்றதுக்காக நீங்கள் ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் யாராவது வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஆகாஷ் அலெக்ஸ்.